வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் டைம் அக்கௌண்டன்சி 2022 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இன்ஸ்டியூட் எல்லாத்துக்குமே காமன் அப்ளிகேஷன் தான். ப்ரைவேட்னு வரும்போது தனித்தனி பார்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், வெப்சைட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்குவோம். டோட்டோட தான் இது காமனாக இருக்கிறது. கீழே பாருங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் லாகின் இருக்குது. இதுலேயும் போகலாம். இதில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் டேரெக்டாக எப்படின்றது. ப்ரைவேட் கேண்டிடேட்னு டேரெக்டாக போயிட்டிங்கன்னா இப்படி வரும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இதே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேரியேஷனுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வந்தாலுமே பண்ணலாம். ஸோ இதில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் இன்ஸ்டியூட் லாகின் அப்படின்ருக்கு. இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் இதே மாதிரி தான், ப்ராசஸ் ஒன்று தான். இங்கே பாருங்கள் இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஒன்று தான். எதுக்காக இதை நான் காட்டுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டாகவும் ஷார்ட்டனுக்கு அப்ளை பண்ணலாம். ஈஸியாக நம்மளோட மொபைல்லேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு நான் லேப்பில் காட்டுறேன். மொபைல்லேருந்தே பண்ணலாம். இப்போ மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள் தான், மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் தான் அதில் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் என்ன கேட்குது அப்படின்னா மொபைல் நம்பர் ஓடிபி. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதோட அதுக்கு வந்து ஓடிபி வரும். கீழே பாருங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கணும். அஸ் யூஷுவல் தான் நம்பர்ஸு லெட்டர்ஸு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கணும். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ரியேட் யூஸர் நமக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓடிபியோடு அடுத்தது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வெளியில் வந்துடும். இப்போ ஓடிபி பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் போகலாம். யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஓடிபி வரும். அதை போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் நம்பர் போட்டதை அதில் காட்டில் நீங்கள் அதை ப்ரைவசியாக நான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மொபைல் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கிறது போட்டுக்கிறேன். இது நான் சாம்பிளுக்கு தான் பண்ணி காட்டுறேன் எப்படின்றத. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இது நான் ஆன்லைனில் வச்சுருக்க நம்பர் தான். ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நான் இந்த நம்பரே கொடுத்துட்டேன். டெஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ்க்கெலாம் நான் இந்த நம்பர் தான் கொடுத்துருப்பேன். அதை கொடுத்தே நான் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியை வச்சு நம்ம எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஒருத்தர் தான் வச்சுக்கணும் அப்படின்றது இல்லை. அந்த ஐடி யூஸ் பண்ணி இன்னொரு அப்ளிகேஷன் கூட போடலாம். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டுனேன், லாகின் கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ அப்ளிகேஷன் வந்துடும். அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் பிப்ரவரி 2022 எக்ஸாமினேஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சிம்பிள் தான். ஃபைனல் காப்பி ஆப்ஷன் வில் பி எனேபிள்டு இன் 2 days. இப்போது எனேபிளில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததா என்னன்னு தெரில. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் காப்பி ஆப்ஷன் அதை நான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஃபைனல் காப்பியை தான் நம்ம வந்து டோட்க்கு அனுப்பணும். சாம்பிளாக இருக்க டிராஃப்ட் காப்பி வந்து அனுப்பக்கூடாதுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்லோடிங் ஆஃப் மல்டிபிள் சர்டிஃபிகேட்ஸ் இமேஜஸ் ஃபார் SSLC மோர் தென் 1 mark sheet வில் பி எனேபிள்டு லேட்டர், ப்ளீஸ் நோட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபைனல் காப்பின்னு கொடுத்துருக்காங்க.
ஸ்டெப்ஸும் சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. கீழே பாருங்கள், இதில் அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளிக் டு ப்ரொசீட். இதை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு இங்கே வந்துடலாம். இப்படி தான் உங்களோட பேஜ் வந்து அப்ளிகேஷனுக்கு முன்னாடி வரும். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கள் அப்ளிகேஷன் இல்லையே நீங்கள் சர்ச் பண்ணி தேட வேண்டாம். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த இதில் போயிடணும். இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் தான் ஒரு ஸ்டெப் வைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ க்ரியேட் எடிட் அப்ளிகேஷன் இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நேம் கேட்கும், இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர், மதர் நேம், ஜெண்டர், அட்ரஸ்ஸு இன்னுமே இருக்குது. அட்ரஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், நம்ம என்ன போட்டோமோ அது வந்துடும். நம்பர் 2 கொடுத்துருக்கலாம், மெயில் ஐடி, இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்எஸ்எல்சி கிளிக் பண்ணிட்டு எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே வந்து மொபைலில் பண்ணாலும் சரி, இல்லை சிஸ்டமில் எதில் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை வந்து கரெக்டாக முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அநேகமாக 20 KB தான் அது கொடுத்துருப்பாங்க, 50 கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே வரும். இதில் வந்து நார்மலாக இங்கே கொடுத்துருக்க டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது, அஸ் யூஷுவல் டோட்டில் கொடுத்துருக்கிறது, ஷார்ட் அண்ட் இங்கிலீஷு டைப் ரைட்டிங் எல்லாமே, இந்த இது எல்லாமே. ஆனால் கீழே வந்தீங்கன்னா திரும்பவும் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர்னு, அது ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க பாருங்கள், டைப்ரைட்டிங் குரூப் எடுத்து இல்லை ஐடிஐ இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்படியே வந்துட்டிங்கன்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிளுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோடய அப்ளிகேஷன் இது பார்த்துக்கோங்க. இது வந்து நான் என்னோடய மொபைல் வச்சு என்னோடய நம்பர் வச்சு அது இன்ஸ்டியூட்டுக்காக நான் வச்சுருக்கிறது, இந்த நம்பர்லேருந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வேற ஒருத்தவங்க அப்ளை பண்ண பேஜ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பேஜ் பாருங்கள், நான் ஃபுல் நம்பரும் காட்டலை, மொபைல் நம்பர் இந்த 1846 லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இது வேற ஒருத்தருக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் இப்போ அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு. க்ரியேட் எடிட் அப்ளிகேஷன் தான், ஏன்னா நான் இதை நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்க ஃபுல்லாகவுமே நம்ம முடித்ததுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம நாட் அப்ளிகபிள் தான் கொடுத்துருக்கோம். இங்கே மேலே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இயர் எல்லாமே போட்டிருக்கோம். கீழே இருக்க அந்த இதை நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவுமே ஃபில் பண்ணியாச்சு. இந்த நாட் அப்ளிகபிள் அப்படின் இருக்கிறத கூட ஒரு தடவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா பண்ணலை அப்படின்றதுக்காக எதுவும் வரக்கூடாது. ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் திரும்ப இதே தான் இருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து அப்டேட் ஆகி இருக்கும். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றதுக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இதுக்கே போய் இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் எடிட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப நம்மளோடது வரும், என்ன இருக்கோ அதுதான் வரும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்கள், செகண்ட் ப்ராசஸ் அப்லோட் இமேஜஸ். இதுக்கு மேலே எல்லாமே ஈஸி தான். அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளை டைப் முடிச்சிருந்தாலும் சரி, சிஓஏ கேட்கல, அக்கௌண்டன்சி இல்லை ஷார்ட் அண்ட் எது முடிச்சிருந்தாலுமே சரி, நம்ம முடிச்சிருக்க டேட்டாஸை ஃபுல்லாகவுமே அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்ஜெக்ட்ஸ் ரிஜிஸ்டர்டு,
இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, ஃபாதர் மதர் நேம் அப்படியே அதில் வந்துடுச்சு. கீழே பார்த்திங்கன்னா இமேஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 20 KB 50 KB வரைக்கும் இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து. என்னென்ன கட்டாயம் இருக்கணும் அப்படின்னா சைன் இருக்கணும், சிக்னேச்சரோடது இருக்கணும், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருக்கனால அதோடது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோடது அப்படியே வந்துடும். அதேமாதிரி ஷார்ட்னும் கொடுத்துருக்கனால அவங்களோடது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சலான் இந்தியன் பேங்க்கோடது நம்ம அமௌண்ட் என்னன்னு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்தியன் பேங்க்கில் வந்து சலான் எடுக்கணும், எடுத்து அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறது மட்டும்தான். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து ஹேண்டில் மொபைலில் வச்சுருந்தோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே பெருசாக வேலை எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள் அடுத்தது நான் காட்டுறேன். நான் எதுவுமே இதில் அப்லோட் பண்ணல, ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன். அப்டேட் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸு, இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்னு கொடுக்கணும். நான் லாஸ்ட்டாக எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன்னா இங்கே அப்டேட் கொடுத்துர்லாம். நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ அதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸ். இதுக்கு மூணு இது வந்து நமக்கு சாய்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரே இதை கொடுத்ததே கொடுத்ததே திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இங்கே எதுவுமே ஃபில் பண்ணாதனால இதில் எதுவும் வரல. அடுத்து பாருங்கள் இந்தியன் பேங்க்கு, டக் டக் டக்குன்னு நான் காட்டிடுறேன். இது பாருங்கள் இந்தியன் பேங்கோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய் கூட நம்ம ஆன்லைன் சர்வீசஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க்கில் போய் ஆல்மோஸ்ட் சலான் எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சலான் அப்லோட் எப்படி இருக்கும் என்னென்னன்றது மட்டும் காட்டிடுறேன். இதில் பாருங்கள் சலான் டேட் கொடுத்துருக்காங்க. சலான் டேட் நம்ம பொண்ணும், சலானோட நம்பரு, இது எல்லாமே நீங்கள் இந்தியன் பேங்கில் போய் இந்த மாதிரி டோட் எடுக்கணும்னு கேட்டாலே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னிங்கனாலே அதை ஈஸியாக கட்டிடலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அனைமாதிரி லோ இயர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 65 சம்திங் தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 20 ரூபா, 25 ரூபா இருக்க மாதிரி இருக்கும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதை நீங்கள் போட்டுருங்க. அப்லோட் சலான் இமேஜ் அப்படின்ருக்கு, இங்கே பாருங்கள் இதுலேயும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சலான் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபைனலுக்கு வந்துடலாம். டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அப்ளிகேஷன் டிராஃப்ட் காப்பி இது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேனோ அது ஃபுல்லாகவும் எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும், டிராஃப்ட் காப்பி வந்துடும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் நேம் எல்லாம் காட்டல, சும்மா அப்படியே காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அனுப்பாதனால அமௌண்ட் எதுவுமே போட்டு நான் சலான் பண்ணாதனால இங்கே இதாக இருக்குது. நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபார்ம். இது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துர்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைன் பண்ணி என்னென்ன மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பேஜ் பக்கம் வரும். நம்ம என்னென்ன சேர்த்து அனுப்பிச்சிருக்கோமோ அது எல்லாமே சேர்ந்து இதில் வரும். டோட்டலாக 10th மார்க் ஷீட்டு, என்னென்ன நம்ம வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே அதில் வச்சுக்கணும். இதில் தான் ப்ராசஸ். இப்போ அப்ளிகேஷனோட டிராஃப்ட் காப்பி முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினானது. ஸோ என்ன அப்படின்னா ஃபைனல் காப்பி, அப்ளிகேஷன் ஃபைனல் காப்பி இப்போ எடுத்து பார்ப்போம். இது வரைக்குமே நம்ம எல்லா ப்ராசஸுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷனோட ஃபைனல் காப்பிக்கு போயிட வேண்டியதான். ஃபைனல் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி எனேபிள்டு பை நெக்ஸ்ட் வீக்னு இப்போ வந்திருக்கு. அட் ப்ரெசன்ட் இன்றைக்கி டேட்டில் அதுதான் இருக்குது. ஸோ அநேகமாக அந்த 1 வீக்கில் வந்துடும். அதே மாதிரி இதெல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அஸ் யூஷுவல் வச்சுருக்க அப்ளிகேஷனை அப்படியே நீங்கள் டவுட் காமிச்சிடலாம். அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி எனக்கு ஓகே ஆகி வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் போடுவேன், எப்படி ஃபுல்லாக சலான்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே பண்ணி ஃபைனல் காப்பி வந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஒரு வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது.
ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், டிஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ்க்காக கொடுப்பேன், அது கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆல்மோஸ்ட் மார்னிங் ஈவினிங் அந்த டைமில் கால் பண்ணி கேளுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை நடக்கிற எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, ரிவிஷன் பேட்ச் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா January 5 ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 நான் 5 வந்து ரிவிஷன் கொடுப்பேன். வீக்கெண்டில் வீக்லி டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிவிஷன் பேட்ச்லேயே 5 நடக்கும். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். யாருக்காவது வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே தான், ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.